இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக மருத்துவ விஞ்ஞானி திரு முத்துமணி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. இப்போ இரண்டு தடுப்பூசிகளுக்கு உள்நாட்டு தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இது கொரோனா கட்டுப்படுத்துதல்ல எவ்வளவு முக்கியமான ஒரு அறிவிப்பா பார்க்கலாம். வழங்க தடுப்பு மருந்து அனுமதி சொல்றது இல்ல, ஆக்சுவலா அது எமர்ஜென்சி ஆத்தரைசேஷனுக்கு தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது எமர்ஜென்சி ஆத்தரைசேஷன் என்னன்னா, இப்ப வந்து ஒரு வேக்சின் வந்து மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேர்றதுக்கு வந்து மூணு ஸ்டேஜ்ல அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஐ மீன் சயின்டிபிக் கம்யூனிட்டி, அதாவது இப்ப யூஎஸ்ல எடுத்துட்டீங்கன்னா எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க, ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அது வந்து வேக்சினோட எஃபிகசி எல்லாமே முடிச்ச பின்னாடி, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ண பின்னாடி தான் வந்து அதை மக்களுக்கு பயன்படுத்தலாம் என்று கொடுக்கப்படும். இப்போ வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். இந்த கோவிடில் வந்து நாட் ஓன்லி லைக் இந்த என்டையர் வேர்ல்டுல இருக்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு ரெமிடிஸ், அதாவது ஏதாவது மருந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு இதுல இயக்கத்துல எல்லாருமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் வந்து நிறைய கம்பெனிஸ் லைக் நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப லைக் யூஎஸ்ல மடோனா, ஃபைசர், அதே மாதிரி ஆஸ்ட்ராஜெனிகா யூகேல எல்லாருமே வந்து இந்த வேக்சின்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே போலதான் வந்து நம்ம இந்தியாலையும் வந்து பாரத் பயோடெக்கும் சீரம் இன்ஸ்டியூட், அது வந்து சீரம் இன்ஸ்டியூட் வந்து அஸ்ட்ராஜெனிக்கா, அதாவது யூகேவோட வேக்சினை தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இது எதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப யூஎஸ்ல வந்து ஃபைசர் அவங்க வந்து ஃபேஸ் 3 ஸ்டடியில வந்து ஒரு டேட்டா, ஒரு சப்போர்ட் டேட்டா, எஃபிகசி டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வேக்சின் கொடுக்கறதுனால இந்த வைரஸ் பரவுறத தடுக்குதுன்னு சொல்லி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணாங்க. பண்ண உடனே அவங்க திருப்தி அழிச்சு, அந்த டேட்டா வந்து சாலிடா இருந்ததுனால ஓகே இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு எனப்புனா இந்த மாதிரி இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சயின்டிபிக் கம்யூனிட்டி, எத்திக்கல் கம்யூனிட்டி எல்லாருமே, அது வேக்சின் எஃபிகசி கமிட்டி எல்லாருமே முடிவு பண்ணி அதை வந்து எமர்ஜென்சி ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்தாங்க. எமர்ஜென்சி ஆத்தரைசேஷன் என்னன்னா, மெயினா வந்து ஃப்ரண்ட் லைனர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் லைக் நர்ஸ், அவங்களாம் ஏன்னா பேஷண்டை எவ்ரிடே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம வந்து மற்ற நார்மல் மக்கள் வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம வந்து சோசியல் டிஸ்டன்ஸை கடைப்பிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து வைரஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், ரைட்டுங்களா? அப்படிதான் இப்ப நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 10 மாசமா நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து ஃப்ரண்ட் லைனர்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி டாக்டர்ஸ் இவங்க தான் வந்து எவ்ரிடே பேஷண்டை ட்ரீட் பண்ணணும். அப்ப அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த வேக்சினை வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து யூஎஸ்ல ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா. அது வந்து ஒரு ப்ரீவென்டிவ், அதாவது அவங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இப்போ இந்தியாவிலையும் வந்து இப்போ 2 வேக்சினுக்கும் கொடுத்துருக்காங்கன்றது. அது வந்து மக்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இது ஒரு ஒரு ப்ரீ முன் உதாரணம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேக்சின் கொடுக்கறதுனால இப்போ நம்மளுடைய டாக்டர்ஸ் இவங்களெல்லாம் பாதுகாக்க முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி ஃபுல் ஆத்தரைசேஷன் கொடுத்துருவாங்க. ஃபுல் ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும், எல்லாத்துக்கும் இன்ஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் க்ளோஸ் டு வேக்சின், நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வேக்சின் கிடைக்கக்கூடியதுக்காக ஒரு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டுன்னு வச்சுக்கிட்டேன், அந்த மாதிரி எடுத்துக்கணும் தான். ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் நம்மளுக்கு வந்து. இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக வந்து மடோனா வேக்சினோ ஃபைசர் வேக்சினோ நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு நாட்கள் ஆகும். ஏன்னா அவங்க கண்ட்ரிக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ நம்ம நாட்டில் இண்டிஜினியஸாக பண்ணப்பட்ட பாரத் பயோடெக்ல இருக்கிறது சீரம் இன்ஸ்டியூட் இவங்க ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் குயிக்காகவும் வேகமாக வந்து சேரும்ன்றது நம்பிக்கை. நிச்சயமா சார், அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் நம்ம இதுலயும் கடக்க வேண்டிய படைநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசுறதுக்கு நன்றி. கோவிஷீல்டு தடுப்பு மருந்துக்கு பிரிட்டனை தொடர்ந்து 2வது நாடாக இந்தியாவும் அனுமதி வழங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் நேற்று தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒத்திகை நடைபெற்ற நிலையில் கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிகளுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை தகவலையும் மருத்துவர்கள் நிபுணர்களின் கருத்துக்களையும் நாம் கேட்டு பெற்ற வண்ணம் இருக்கிறோம். தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அறிக்கையில், என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு விளக்குங்க. திலகுபதி, குறிப்பாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 2 தடுப்பூசிகளுக்கு தற்பொழுது அவசர கால பயன்பாடுகளுக்கு மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பின் CDSCO பொருள் நிபுணர் குழு 2021 தற்பொழுது இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இருந்தாலும் இதற்கான முழு அறிவிப்புகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என தெரிவித்தார். அந்த இணையதளத்தில் தற்பொழுது இந்த முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பூசி என்பது அவசர ஒப்புதலுக்காக பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது பாரத் பயோடெக் மற்றும் 3ம் கட்ட பரிசோதனைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
100% பாதுகாப்பு என்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த அவசர கால பயன்பாட்டிற்கு மத்திய மருந்துகள் மற்றும் தர கட்டுப்பாட்டு மையமானது இந்த அனுமதியை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 18 வயதுக்கு மேற்பட்டதுடைய 23,745 பங்காளர்கள், அதாவது தன்னார்வர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு நோய் எதிர்ப்பு, அவர்களுக்கான நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் செயல்திறன் உள்ளிட்டவைகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தடுப்பூசியின் செயல்திறன் என்பது 70.42% என கண்டறியப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து மேலும் நாட்டிற்குள் இருக்கக்கூடிய 1,600 அந்த தன்னார்வலர்களுக்கும் இந்த சீரம் நிறுவனம் கண்டுபிடித்து தயாரித்திருக்கக்கூடிய அந்த பரிசோதனை, அந்த தடுப்பூசி என்பது நேரடியாக செலுத்தப்பட்டு முழுமையாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக அந்த ஏற்கனவே அவர்கள் தெரிவித்தது போன்று அந்த விலங்குகளுக்கு, எலிகள், முயல்கள், சிறிய வெள்ளலி உள்ளிட்டவைகளுக்கும் இந்த நோய் எதிர்ப்பு திறன் அதிக அளவு இந்த தடுப்பூசியை செலுத்திய பிறகு உருவாகி இருக்கிறது. 3rd கட்ட அந்த 3 கட்ட பரிசோதனை என்பதும் முழுமையாக நடத்தப்பட்டுள்ளதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் முழுமையாக தடுப்பூசி என்பது பாதுகாப்பானது மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது என்றுதான் இந்த முழுமையான அந்த மத்திய மருந்துகள் தரக்கட்டு ஆணையம் தற்பொழுது தன்னுடைய இணையதள பக்கத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 3rd கட்டமாக அந்த காடிலா நிறுவனத்திற்கு அந்த தடுப்பூசி பரிசோதனைக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருப்பதாகவும், சீரம் மற்றும் பாரத் பயோடெக் தடுப்பூசிகளை 2-8°C சேமிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதுமான பரிசோதனையின் பின்னர் நிபுணர் குழுவின் தொடர்ச்சியான அந்த ஆய்வு அந்த அடிப்படையில் தான் அவசர கால பயன்பாட்டிற்கு தற்பொழுது மத்திய அரசு தன்னுடைய அனுமதியை வழங்கியிருக்கிறது. முழுமையான பாதுகாப்பு என்பதால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்ற ஒன்று அறிக்கையில் விவரமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. விக்னேஷ் முத்து.